శ్రీమద్వేదాంతరామానుజేసి కృపయారంగేన సభారం తత్సంప్రాప్తాగమాంతర్జగయమనగణం శ్రేష్టదాపూర్ణమగ్ర్యం శ్రేష్ట శ్రీరంగరామానుజమునిదరుణారబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాఘం యజివరమణం దేశికం సంశ్రయామి శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కేశరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతే శీలాపూరస్తనగిరితటే సుప్తముద్బోధ్య కృష్ణం తారార్క్యం స్వం శృతి సదశిరమధ్యాహ వయంతి సోక్షిస్థాయాం శృతి నిగలితం యాబలాకృత్య భుంక్తే గోదాతస్యేనమిదమిదం భూయైవాస్తు భూయః శ్రీవిష్ణుచిత్తకులనందనగల్పల్లేరంగరాజగరిగందనయోగ దృశ్యాం సాక్షాత్ క్షమాం కరుణయా కమలాభివాన్యాం గోదావరణ్యకరణశరణం ప్రపద్యే అన్నవయల్బుదవయాండాళరంగర్కపన్నుగిరుత్తావీవల్వనియం దిన్నిశయాల్ వాడికొడుతాల్ మాళి పూమాళి చూడికొడుతాలి చొల్లు చూడికొడుత్త సుడర్కొడియే తొల్పావై పాడియరుడ వల్లవల్వలయాయ్ நாடினே வேங்கடவர்க்கென்னை என்னை மாத்தம் நாம் கடவா வங்கமே நல்கே சிவப்பதியான எம்பெருமான் தன் நடிகார்களிடத்திலே இருக்கக்கூடியதான ஒரு நெருகேது கிருபா கடாட்சத்தினாலே ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்துள்ள திருப்பாவை பிரபந்தத்தில் அவதாரிகையை அனுபவித்து வருகிறோம். இதுவரை ஸ்ரீ ஆண்டாள் அவதாரம் பற்றியும் அவள் அருளி செய்த திருப்பாவை பிரபந்தத்திற்கு பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த மூன்று தனியன்கள், ஒரு சமஸ்கிருத தனியன் பராசர பட்டர் அருளி செய்தது, உயர்கொண்டார் அருளி செய்த இரண்டு தமிழ் தனியன்கள், இவைகளின் சாராம்சத்தை அனுபவித்து இப்பொழுது பிரபந்தத்தின் பெருமைகளை அனுபவித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பிரபந்தத்திற்கு திருப்பாவை என்று எப்படி பெயர் வந்தது என்பதை அனுபவிக்கப் போகிறோம். பாவை என்றால் நோன்பு என்று அர்த்தம். திரு என்பது அடைவழி, அதனால் திருப்பாவை என்று சொல்லப்படுகிறதா? பாவை என்பதால் ரதிதேவியை குறிக்கும். காரணம், இரண்டாவது பிரபந்தமான நாச்சியார் திருமொழியில் ஐயரு திங்களும் பதிகத்திலே காமதேவனை கொண்டாடுவதால் அவன் மனைவியான ரதியை ஆராதிப்பது சரியே, அதனால் திருப்பாவு என்று அழைக்கப்படுகிறதா? ஸ்ரீமத் பாகவதத்தில் காத்யாயினியை கோபகன்னிகைகள் பூஜித்தார்கள், அதனால் அது காத்யாயினி நோன்பு என்று அழைக்கப்பட்டது. அப்படி கூறக்கூடாது என்பதால் மழைக்காக நோன்பு என்று ஆண்டால் அருளி செய்துள்ளார். அதனால் இங்கே காத்யாயினி ரதி இருவரையும் சொல்ல முடியாது என்றால் ஆண்டால் யாரை குறிப்பிடுகிறார்? பாவை என்பதற்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பாசுரத்தின் முடிவிலும் வேலோர் என்பாவாய் என்று கூறியிருப்பதால் திருப்பாவை என்று சொல்லலாம் என்றால் கடைசி பாசுரத்தில் வேலோர் என்ற பதமானது இல்லை. அம்பரமே பாசுரத்தில் உறங்கேன் என்று பிரித்து அனுபவித்தால் சுவாரஸ்யம் இருக்காது. வேலோர் என்பதற்கு அர்த்தம் கிடையாது. எம்பாவா அதாவது எமது விரதம், எமது நோன்பு என்று சிலரின் கருத்து. மேலும் சிலர் ஏன் என்பதற்கு பொருள் இல்லை, உறவேறு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்ற இடத்தில் சொல்லியது போல. ஆனால் ஓர் என்பது ஒப்பற்ற எம்பாவை என்று வேறு சிலரின் அபிப்பிராயம். எம்பாவாய் என்பதை சம்போதனமாக்கி வெளியேற்றுமையில் எமது பாவையே நீ அறிந்து கொள் என்று பார்வதி என்றோ நாச்சியார் திருமையில் காமதேவனை ஆராதித்தால் இந்த ரதியை ஆராதிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது. ஸ்ரீ ஆண்டாள் நாராயணனே நமக்கே வரை தருவான், உமக்கே நாம் ஆட்சியுவோம் என்ற விருப்பமுடையவளாக இருந்ததால் தேவதாந்தர பூஜையை சொல்லவில்லை. கையோர திங்களில்
காமனை அர்ச்சித்ததாக சொல்வது தேவதாந்தரம் கிடையாது என்பதை, நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றும், எட்டுக்கும் ஏழேழு பிறவிக்கும் யாவோ உனக்கே நாம் ஆட்சிவோம் என்றும் மாச்சியார் கிருஷ்ணன பெருகைக்காக பண்ணின காமதேவார்த்தனம் சிங்கார சமாத்தியனுகுட கிருஷ்ண ரூபாந்தர விஷயம் என்று சுவாமி தேசிகன் பரவத பங்கத்திலே அருளை செய்துள்ளார். பகவான் சந்தான கோபாலனாக இருப்பது போல சாட்சான் மன்மதமன்பதாக என்றபடி தேவனாகவும் காமனாகவும் அனங்கனாகவும் கண்ணனே இருக்கிறான் என்று பரமே காந்திகள் ஒரே நிலையில் அனுபவிக்கிறார்கள். அவேசி ஆண்டாலும் ஆயுமலைக்கண்ணா என்ற பர்ஜன்ய தேவதையை அழைக்காமல் அந்தரியாமியான பகவானை அழைக்கிறான் என்று அனுபவிக்கிறார்கள். இங்கே வேறு பலனிற்காக கூட தேவதாந்திரம் போகக்கூடாது என்பதும் சொல்லப்படுகிறது. ஆகையாலே பாவை என்பது பொதுவான சொல், அதனால் பரதத்துவத்திற்கு விரோதம் இல்லாமல் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது பிராட்டியும் எம்பெருமானும் வேறு வேறு கிடையாது, இருவரும் ஒரே தத்துவம். இவர்களுக்கு நித்திய விபூதி லீலா விபூதி இரண்டும் சேஷமானவைகள் என்று எம்பெருமானே இஷத்தேன சந்தையான பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலே அருளி செய்துள்ளான். இவ்விஷயத்தை சுவாமி தேசிகன் ரகசிய ரத்னாவளி ஹிருதயத்திலே காண்பித்தார். மேலும் தேவர் மனுஷர் விலங்குகள் இவற்றின் ஆண்பாளாக இருக்கக்கூடியவைகள் எம்பெருமானுக்கும், பெண்பாளாக இருக்கக்கூடியவைகள் பிராட்டிக்கும் அடங்கியவைகள் என்று பராசர மகரிஷி மைத்ரேயரிடம் கூறியதை விஷ்ணு புராணம் கூறுகிறது என்பதை எடுத்து காண்பித்துள்ளார் சுவாமி. தேவதிர்யம் மனுஷேஷு புன்னாம பகவான் ஹரிஹி ஸ்ரீநாமி லக்ஷ்மி மைத்ரேயா நானையோர் விஜயதே பரம் என்பதால் இவர்களுக்கு சேஷமாகாத வஸ்துவே கிடையாது என்பதும் தெரிகிறது. ஆகையால் இந்த பெண்கள் எம்பெருமானைப் போலவே பிராட்டியை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக பிராட்டிக்கு நோன்பு நோப்பது நியாயமானது என்று எம்பாவாய் எமது பிராட்டியே மகாலட்சுமியே இந்த நோன்பை உனக்கு குறித்து செய்யப்படுகிறது, உன்னை குறித்து செய்யப்படுகிறது என்பதை அறிவாயாக என்று பெரியபரகால சுவாமி உரையிலே அருளி செய்துள்ளதாக தெரிகிறது. முதலில் கோபகன்னிகைகளை குறித்து, பிறகு மேக தேவதையை குறித்து, அடுத்து எழுப்பப்படும் கன்னிகைகள், அடுத்து கோயில் காப்பான் நந்தகோபர் யசோதை பலதேவன் நப்பிண்ணை கண்ணன் என்று இவர்களை குறித்து அமைந்த வாசகங்கள் ஒவ்வொன்றிலும் பாவை என்ற ஒரு தேவதையை சேர்த்து எமது பாவை என்றோ எமது நோன்பு என்றோ எமது ரதியே அல்லது எமது லட்சுமியே என்று கூறுவது கிளேசத்தை ஏற்படுத்தும். எம்பெருமானுக்கு ஆராதனம் அவன் ஆராத்யன் என்று சொல்லாமல் பிராட்டிக்கு ஆராதனம் என்று சொல்வதற்கு தகுந்த பிரமாணமும் ஆதாரமாக கிடைத்தால் பாவாய் என்பதற்கு அந்த அர்த்தத்தை சொல்லலாம். மேலும் இடைப்பெண்கள் எம்பாவாய் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஆண்டாள் தன்னிலையில் எம்பாவாய் என்று சொல்லியிருப்பதாக பெரியோர்கள் அனுபவிக்கிறார்கள். அன்று கோபிகா ஸ்திரீகள் அனுஷ்டித்த நோன்பை நாட்டாருக்கு சொல்லும் பொழுது தன் தோழியை சம்போதனத்தில் வெளியேற்றுவதை ஆண்டாள் அழைத்து கூறுகிறார். எனது தோழியே ஒவ்வொன்றாக கூறுகிறேன், இதை ஏன் ஏற்றுக்கொள், ஓ அதன் அர்த்தத்தை தெரிந்து கொள் என்று ஒவ்வொரு பாசுரத்திலும் ஏனோர் எம்பாவா என்று சொல்கிறார். ஆயச்சிறுமியர் நாராயணனே நமக்கே வரை தருவான் என்று சொன்னார்கள். அதையே ஏனோர் எம்பாவா என்று தோழியை வியாஜமாக வைத்து ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனை வியாஜமாக வைத்து கீதையை உபதேசிப்பது போல சேதனர்கள் எல்லோரையும் குறித்து உபதேசிக்கிறார் ஸ்ரீ ஆண்டாள். இதை வாரணமாயிரம் பதிகத்திலே காணலாம். இப்படி பல விஷயங்களுடன் கூடின விஷயத்தை பூர்வாச்சாரியர்கள் அவரவர் தங்களுக்கு யுத்தமாக அருளி செய்தத்தையும் அனுபவிக்கலாம். சைவ சமயத்தை சார்ந்த மாணிக்கவாசகரும் திருப்பாவையை பின்பற்றி எழுதின திருவம்பாவை என்ற நூலில் ஒவ்வொரு பாசரத்திலும் பாவா என்று வந்திருப்பதால் திருவம்பாவை என்று பெயரிட்டுள்ளார் என்பதும் தெரிகிறது. கோவை நாச்சியார்
இந்த பிரபந்தத்தை தள்ளும் போது தன்னை ஒரு கோபிகாஸ்திரியாகவும் தன் தோழிகளை ஆயர்ச்சிகளாகவும் ஸ்ரீவில்லுபுத்து ஒரு திருவாய்ப்பாளியாகவும் நினைத்துக் கொண்டதற்கு காரணம் வடபத்திரசாலியான எம்பெருமான் கண்ணனே என்று அவள் மனதில் ஏற்பட்ட திருடமான பாவனை தான். இது காவியம் எழுதும் கவிகளுக்கு மனதில் நினைத்திருக்க வேண்டிய விஷயம் என்று பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த பாவனை ஏற்பட்டதால் தான் ஆண்டால் கோகுலத்தில் கோபஸ்திரீகள் கண்ணனை பிரார்த்தித்து எப்படி விரதத்தை முடித்தார்களோ அப்படி முடிக்காமல் அவர்கள் விரதத்தை முடித்த பிறகு நடந்த சில நிகழ்ச்சிகளையும் இங்கே பிரபந்தத்தில் அருளி செய்துள்ளார். மாவாய் கிளந்தானை மல்லரை மாற்றிய தேவாதி தேவனை வல்லானை பொன்னானை மாத்தார் உனக்கு வழிகளையும் வாசத்தன் ஆற்றாதிருந்தன் அடிகளையுமாகவே அங்கன்மாநாளத்தரகர் அபிமான பங்கமாயிருந்து என் பள்ளிக்கட்டி கீழே தங்கமிருப்பார்கள் கஞ்சன் வயிற்றில் நெருப்பம் என்ன நெடுமாலே என்று அருளி செய்துள்ளார். கோபஸ்திரீகள் இருந்தால் எப்படி எல்லாவற்றையும் வர்ணித்திருப்பார்களோ அப்படி தானும் தனது தோழிகளும் கோபஸ்திரீகளாகவே தோன்றி அப்பொழுது சொல்ல முடியாமல் போன விஷயங்களை இப்பிரபந்தம் மூலமாக சொல்லியுள்ளால் ஆண்டாள் என்பது சிறப்பாக அமைந்துள்ளது. இத்திருப்பாவை பிரபந்தத்தில் 30 பாசுரங்கள். இதை சுவாமி தேசிகம் திருப்பாவை பாட்டாரங்கள் என்று 6-5 பிரபந்த பாரத்திலே அருளி செய்துள்ளார். முதல் 5 பாசுரங்களில் நோன்பு விஷயமான விவரங்கள், 2-5 பாசுரங்களில் கண்ணனிடம் புதிதாக காதல் கொண்ட இளஞ்சிறுவியர்களை எழுப்புவது, 3-5 கண்ணனிடம் ஏற்கனவே காதல் கொண்ட பெரும் கன்னிகைகளை எழுப்புவது, 4-5 கண்ணன் பெருமாளிகையில் வயல் காப்பான் முதல் நத்தின்மை வரை எழுப்புவது, 5-5 கண்ணனை எழுப்பி தங்கள் கோரிக்கைகளை அவன் கேட்கும்படியாக செய்வது, 6-5 தங்கள் கோரிக்கைகள் இவை இவை என்று நன்றாக விண்ணப்பம் செய்யப்படும். இதையே ஜீயரும் தனது வியாட்சியானத்தில் கோயத்தமிழ் 5-5 என்று அருளி செய்திருப்பதையும் அனுபவிக்கலாம். இந்த திருப்பாவை பிரபந்தத்திற்கு இப்படி பொதுவான அர்த்தங்கள் சொன்னாலும் ஒவ்வொரு கோசரத்திற்கும் உட்கருத்து என்று சொல்லக்கூடிய விசேஷார்த்தங்களும் உண்டு. ஸ்ரீ வால்மீகி பகவான் எழுதிய ஸ்ரீமத் ராமாயணம் உண்மையில் நடந்த ராமவுத்தாந்தத்தை சொன்னாலும் வேதாந்தோக பிரம்மணம் என்பதால் விசேஷார்த்தங்களையும் தன்னுள் கொண்டுள்ளது. உதாரணமாக தசேந்திரியம் ஆனனம் கோரம் மனோரஜனீச்சரம் விவேக சரணாலேன சமம் நயதி யோகினாம். 10 தலைகளினுடைய ராவணன் போன்று 10 இந்திரியங்களையும் நிலையற்ற மனதையும் விவேகம் என்ற அம்பு கொண்டு ஆள்கிறார்கள் ரிஷிகளும் யோகிகளும் என்று அர்த்தத்தையும், தவோதக்ரதசேந்திரியான நமுனோக்த மனோநத்தராதித்திரே கர்வம் மிக்க 10 தலைகளுடைய ராவணன் போன்று 10 இந்திரியங்களினுடைய மனது, இது தங்குமிடம் சம்சார கடல் சூழ்ந்த இந்த உடல், இதில் கடல் சூழ்ந்த இலங்கையில் சிறையிடப்பட்ட சீடுகளான தீனமான தசையில் இருக்கும் ஜீவாத்மா, இப்போது அனுமான் போன்ற ஆச்சாரியனால் உபதேசிக்கப்பட்டு எம்பெருமானை அடைவது உறுதி என்று அதையே பேசி வருகிறான் என்று இந்திரியங்கள் செய்யும் கொடுமையை அங்கல் சூரியோதயத்தில் சுவாமி அழகாக அருளி செய்கின்றார். இப்படி மகரிஷிகளும் ஆச்சாரியர்களும் காண்பிக்க விசேஷார்த்தத்திற்கு சுவாபதேசம் அல்லது அந்யாபதேசம் என்று சொல்லுவதுண்டு. ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் மகாபாதகம் என்று சொல்லக்கூடிய கொடிய பாபத்தை போக்கக்கூடிய சக்தி உண்டு என்று அதன் மகத்துவம் சொல்லப்படுகிறது. அதை காட்டிலும் மேன்மையானது மயர்வர முதலாளம் வல்லத்துக்கு ஆழ்வார்களின் திவ்ய சக்திகள், அதை காட்டில் மேன்மையான ஸ்ரீ ஆண்டாளின் பிரபந்தங்கள், பகவத்பக்தி பெருக்கால் வந்தவைகள் பாசுரங்கள். அப்படி இருக்க
இந்த திருப்பாய பிரபஞ்சத்திற்கு இவ்வளவு ஏற்றம் ஏற்பட என்ன காரணம்? விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் நன்மை தரக்கூடிய விஷயத்தை சொல்லுபவர்களும் அதை கேட்பவர்களும் அறிவு என்கிறது சாஸ்திரம். மருந்து கசப்பாக இருந்தாலும் அது பத்தியமாக ஆரோக்கியத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி சிதத்தை சொல்லுபவர்கள் துர்லபமாகவும் அதை கேட்பவர்கள் துர்லபமாகவும் இருக்கிறார்கள். அப்படி இருக்க ஆண்டால் சனாதன தர்ம வழியை தத்துவத்தையும் போதிக்கிறார். பராசர பக்தர் உபன்யாசத்தில் சாதிப்பது வழக்கமா? பக்தா ஸ்ரோதா ச துர்லபஹா என்று. அதாவது திருவாய்மொழி கேட்க வருவார், ஸ்ரீமத் ராமாயணம் கேட்க வருவார், திருப்பாவை கேட்க ஆள் கிடையாது, மிகவும் அருகி, அவ்வளவு அழகான அப்பபுஷ்டியுடைய பிரபந்தம் இது என்று. ஒரு பிரபந்தத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த பிரபந்தம் எப்படிப்பட்டது, கிரந்த வைலட்சண்யம், அதை எழுதியவர் யார், பத்திர வைலட்சண்யம், அதை கேட்பவர் யார், ஸ்ரோத்ர வைலட்சண்யம் என்பதை பொறுத்துதான் அந்த பிரபந்தத்திற்கு பெருமையும் மேன்மையும் மதிப்பும் ஏற்படுகிறது. இங்கே சொன்னவர் சாட்சாத் பிராட்டியான பக்தா ஆண்டாள் நாச்சியார். கேட்டது சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரோதா. திருப்பாவை கிரந்தம் தத்வார்த்தத்தை உபதேசிப்பது, அதனால் இந்த கிரந்தத்திற்கு ஏற்றம். தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றும் முற்றுமாய் என்றபடி சர்வவித பந்துவான எம்பெருமானை அடைய தகுதியுடையவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று எல்லோரையும் அழைப்பதால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்றம். சரணாகதி சொன்ன நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை, வீடுடைய மாதம் என்று. பாவை நோன்புக்கு ஏற்ற சத்வகுணம் நிறைந்த மாதம், பொதுவாக விடியற்காலை சத்வகுணம், மத்தியானம் ராஜசகுணம், ராத்திரி தமோகுணம். ஆனால் மார்கழி முழுவதுமே சாத்விக குணம் மட்டும்தான் இருக்கும். சிக்கன் திருகாலையில் தனுர்லக்னத்தில் எம்பெருமானுக்கு ஒரு நாள் திருவாராதனம் பண்ணினால் 12 வருடம் திருவாராதனம் பண்ண பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அப்படி தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று சதுர்வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய வேதமனைத்திற்கும் மிக்கான இந்த திருப்பாவை பிரபஞ்சத்தை இந்த அவதாரிகையை அனுபவித்தது போலவே நாளொன்றுக்கு ஒரு வாசுரமாக போதை பிராட்டியார் அனுகிரகத்தில் அனுபவிக்கலாம். கவிதாச்சி சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம, சிவதே வராக மகாதேசிதாய நம, சிவதே நிதமாந்த மகாதேசிதாய நம, ஸ்ரீமத்தே கோதாயை நம.